பாஸ் ஃபோர்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் சிவானி இல்லை அஜித் தான் எடிக் ஆவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது தான் வீட்டு விட்டு வெளியில் போவாங்க ஆனா சடன் என்ட்ரியா அனிதா கண்டிப்பா இந்த வாரம் வீட்டு விட்டு வெளியில் போவாங்கடா அப்படின்னு தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பாத்தீங்கன்னா அனிதா வந்து வேற லெவலில் கோவப்படுறாங்க யார் மேலனா ஆரி மேல ஆரி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க யார் வந்து பிக் பாஸ் வீட்டில் டிமோட்டிவேட்டடா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆரி வந்து அனிதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான காரணமும் சொல்லி ஏன்னா அனிதா தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் போயிட்டு எங்க அப்பா அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தெரியல என் ஹஸ்பண்ட் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தெரியல நான் வீட்டில் கோவப்பட்டிருக்கேன் நான் சொல்லி தான் ஆனால் நான் கோவப்பட்டிருக்கேன் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க வந்து அனிதா அர்ச்சனா கிட்ட மட்டும் இல்லாம நிறைய பேர் கிட்ட இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் சோ இதுதான் வந்து ஆரி இங்கே கொண்டு வந்தாரு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு சொல்லிட்டு இருக்கும் போதே அனிதா நடுவில் இன்டராக்ட் பண்ணி வேற லெவலில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பல்ல கடிச்சு ரொம்ப கோவமா வந்து சொல்லியிருந்தாங்க ஆரி போதும் நிறுத்துங்க அப்படி அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன் அனிதா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அனிதாக்கு வேற லெவலில் நெகட்டிவ் இமேஜ் வந்துருச்சு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அனிதாவை ட்ரால் பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அனிதா தான் வீட்டு விட்டு வெளியில் போவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஆரியே நீங்கள் முறைச்சிட்டீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் வெளியில் போவீங்க அவ்வளோதான் நீங்கள் காலி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்வீட்ஸ் மேலே ட்வீட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அனிதாவை கேட்குற கேள்வி என்னன்னா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அனிதா முன்னாடியே அவரோட ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக கலாய்ச்சாங்க அப்போல்லாம் வந்து அனிதா அதுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு விஷயமும் சொல்லல அர்ச்சனாவை பார்த்துட்டு நல்லா ஜாலி ஜாலியா சிரிச்சிட்டு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க அனிதா அண்ட் இது மட்டும் இல்லாம அனிதா பிக் பாஸ் வீட்டுல பாதி பேருக்கு இதே தான் சொல்லி இருக்காங்க எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க தெரியல என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க தெரியல நான் வீட்டுல கோவப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயம் அனிதா சொன்னாங்களோ அதே விஷயத்த ஆரி வந்து பேசும்போது அனிதா கேன் கோவம் வருது அண்ட் ஆரிய முழுசா சொல்ல விடல ஆரி என்ன சொல்ல வந்தாருன்னு அப்படின்னு கூட கேட்கல அனிதா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக அனிதாவோட கேம் பிளான் தான் வேணுட்டே வந்து ஆரியை அப்படி கார்னர் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கலாம்னு தான் அனிதா நினைக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமல் சாரே சொல்லியிருந்தாரு ஒரு எபிசோடில் ஃபேமிலியெல்லாம் இழுக்காதீங்க அப்படின்ட்டு ஸோ அனிதா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து சரி நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் வீக்கெண்டில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான கேல்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்காங்க வீட்டோட்டு வெளியில் வந்தால் தான் தெரியும் இந்த ஒரு செயல் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் வீட்டோட்டு வெளியில் வர ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாரம் அனிதா தான் வீட்டோட்டு வெளியில் போவாங்கப்பா அப்படின்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேலை அது உண்மையாக கூட ஆகலாம் அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக ஆஜித்தும் சிவானி இந்த வாரம் சேவ் கூட ஆகலாம் ஸோ நீங்க அனிதா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க